முடிச்சூரில் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திமுக கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் 69வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா நடைபெற்றது. காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பரசன் அவர்களின் ஆணைக்கிணங்க தாம்பரம் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா ஆலோசனைப்படி புனித தோமையார்மலை ஒன்றியம் ஜெயக்குமார் வழிகாட்டுதல்படி முடிச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் அண்ணா நகர் கிளை செயலாளருமான ஏ விநாயகமூர்த்தி தலைமையில் அண்ணா நகர் மதனபுரம் பகுதியில் கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கேப்டன் சசிகுமார் நகர் மற்றும் இந்திரா நகர் பகுதியில் கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு நோட்டுகள் வழங்கப்பட்டது. முடிச்சூர் அட்டை கம்பெனி பஸ் ஸ்டாப் முடிச்சூர் பேருந்து நிலையம் அருகே கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நேரு நகரில் கழக கொடி ஏற்றப்பட்டு கேக் வெட்டி முதல்வர் பிறந்த நாளை கொண்டாடி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. லக்ஷ்மி நகர் பகுதியில் 500 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் லக்ஷ்மி நகர் 10வது வார்டில் மதியம் 500 நபர்களுக்கு பிரியாணியை ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் வழங்கினார். இதில் முடிச்சூர் கிளை செயலாளர் கந்தசாமி, அன்னை இந்திரா நகர் கிளை செயலாளர் பி எஸ் ரமேஷ், மேற்கு முடிச்சூர் கிளை செயலாளர் சுனில் மேத்யூ, லக்ஷ்மி நகர் கிளை செயலாளரும் 10வது வார்டு கவுன்சிலருமான வி ஆர் குமார், பொம்மியம்மன் நகர் கிளை செயலாளர் எஸ் சுகுமார், ஒன்றிய கவுன்சிலர் விசாலக்ஷ்மி மற்றும் கதிர்வேல், முருகன், மணிவண்ணன், வெங்கடேசலு, ரஞ்சித் சிங், மாயஜோதி, கோபால், கருணாநிதி, கலைமணி, மலர்விழி உட்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். வணக்கம். மார்ச் 1 எங்களுடைய தளபதியுடைய பிறந்தநாள், 69வது பிறந்த நாளை சீரும் சிறப்பாகவும் கொண்டாடினோம். தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடப்பட்டது. நாங்கள் இங்கு முடிச்சூர் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டோம். அந்த பகுதியில் அண்ணா நகர் பகுதியில் கொடியேற்றி ஏழை எளியோர்களுக்கு வந்து புடவைகளை வழங்கினோம். தளபதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா நகர் கிளையில் மற்றும் வந்து இந்திரா நகர் கிளையில் பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் கிளைச்செயலாளர் ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் பாட புத்தகங்களும் வழங்கப்பட்டது. நமது மதனபுரத்தில் பகுதியில் பசங்களுக்கு வந்து இதற்காக இனிப்பு வழங்கி பழங்களை கொடுத்து அவங்க இது பண்ணோம். பகுதியில் முடிச்சூர் பகுதியில் அட்டக்கம்பனி பகுதியில் இனிப்புகளை கொடியேற்றி அந்த கிளைச்செயலாளர் கந்தசாமி அவர் முன்னிலையில் அங்கே கொடியேற்றி பசங்களுக்கு இனிப்புகளை வழங்கினோம். முடிச்சூர் மேற்கில் சுனில் மேத்யூ அவர் முன்னிலையில் பசங்களுக்கு இனிப்புகள் வழங்கினோம். ஏழை எளியவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி இனிப்புகளை வழங்கப்பட்டது பள்ளியில். அதோடு நமது பகுதியில் 10வது வார்டில் குமார் அவர்கள் கிளைச்செயலாளர் குமார் அவர்கள் முன்னிலையில் பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வழங்கி மதியம் ஒன்றிய செயலாளர் அவர் முன்னிலையில் பிரியாணி வழங்கப்பட்டது ஏழை எளியவர்களுக்கு. 9வது வார்டில் ஒன்றிய கவுன்சிலர் விசாலாட்சி அம்மா வந்து கொடியேற்றி பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வழங்கினோம். நேரு நகரில் வந்து குமார் சங்கர் அண்ணன் அவர்கள் அவர் முன்னிலையில் கொடியேற்றி பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வழங்கி கேக்கு வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அது வந்து நேதாஜி நகரில் அங்கேயும் வந்து சக்கர பொங்கல் இது இனிப்புகளை வழங்கி ராஜா புனிதா அவர்கள் முன்னிலையில் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினோம். லட்சுமி நகர் பகுதியில்
சத்யா சந்தன் அவர் முன்னிலையில் பொங்கல் டிஃபன்களை போட்டு காலையில் அவர்கள் உணவுகளையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வழங்கப்பட்டது. கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பகுதியில் அனைத்தையும் நாங்கள் முடிச்சூர் கலைச்சாளர்கள் 6 பேருமே சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டோம். இந்த சிறப்பை வந்து நாங்கள் வந்து இந்த உடைய மார்ச் 1 வந்து எங்கள் தளபதி அவருடைய விழாவாக கொண்டாடணும். எங்கள் வருடம் வருடம் நாங்கள் விழாவாக கொண்டாடுவோம். இந்த முறை எங்கள் தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராகிய முதலுடைய பிறந்த நாளாக கருதி எங்கள் தலைவர் நீடியோடி வாழ்க வேண்டும், எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், எங்கள் பகுதி எல்லாமே வந்து இந்திய நம்முடைய தமிழ்நாட்டு பகுதியை வந்து சீரும் சிறப்பாக ஆக்க வேண்டும், முதல் மாநிலமாக கொண்டு வருவார் எங்கள் தளபதி, எங்களது சிறப்பு மிக்க எங்களது மாநிலமாக கொண்டு வருவார், எங்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார், அவர் செய்த தொண்டுகள் அதிகம் இருந்தாலும் அவர் சொன்ன வாக்குறுதிகளை இன்று வரை எல்லாவற்றையும் கடைபிடித்து எல்லாத்தையும் நிறைவேற்றியுள்ளார். எங்கள் தளபதி நீண்டி வாழ்க என்று எங்கள் தளபதியை கைகூப்பி நாங்கள் முடிச்சோர் பகுதி எங்கள் அனைத்து திமுக சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் வந்து எங்களுடன் வந்து லோகநாதன் ஜமீன் மற்றும் வந்து கட்சியுடைய நிர்வாகிகள் முடிச்சோருடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மகளிர் அணி இளைஞர் அணி அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த விழாவினை சிறப்புமிக விழாவாக கொண்டாடினோம். இந்த பிறந்த நாள் வந்து விழாவாக கொண்டாடினோம். எங்களுக்கு வந்து தலைவருடைய பிறந்த நாள் இல்லை, எங்களுக்கு ஒரு விழாவாக தான் நாங்கள் வருடம் வருடம் கொண்டாடுகிறோம். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும், எங்கள் தமிழ்நாட்டு மக்களை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி வணங்குகிறோம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்கள் மாபெரும் வெற்றியை கொண்டாடினார். உள்ளாட்சி தேர்தலில் வந்து நகராட்சி பேரூராட்சி இதெல்லாம் வந்து எங்கள் தலைவர் மாநகராட்சியில் சிறப்பாக வந்து கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு சாதனையாக படைத்தார் எங்கள் தளபதி. அவர் நீடோடி வாழ்க வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம். வணக்கம்.